ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சோபா. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூட 15 சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட 200 கிராம் அளவுக்கு அவரைக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் வரையும் அப்படியே எண்ணெயில் புரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காய் நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு அப்படியே போட்டு பிரட்டையும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.